ஆதியாகமம் 4:13-15. ஆதியாகமம் 4:13-15. அப்பொழுது காயின் கர்த்தரை பார்த்து, எனக்கு இட்ட தண்டனை என்னாலே சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த நாட்டிலே இருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் யாரும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, காயினை கொல்லுகிற யார் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்பொழுது காயின் கர்த்தரை பார்த்து, எனக்கு இட்ட தண்டனை என்னாலே சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த நாட்டிலே இருந்து துரத்தி விடுகிறேன். நான் உம்முடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் யாரும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, காயினை கொல்லுகிற யார் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் யாரும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவரே, இதோ நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறவராகவும், கர்த்தர் கிருபை உள்ளவராகவும், கர்த்தர் வாழ வைக்கிறவராகவும், கர்த்தர் எங்கள் மீது உம்முடைய அடையாளங்களை போடுகிறவராகவும் இருக்கிற மகாபெரிய தயவுக்காக தோத்திரம். காயின் உம்முடைய பார்வையிலே ஒன்றுக்கும் உதவாத ஒரு பூச்சி, உம்முடைய சித்தத்திற்கு விரோதமாய் நடந்தவன், மரணம் என்கின்ற ஒன்றை நீர் உருவாக்க பொழுது நீர் வாழ்வை தந்து, நித்திய வாழ்வை தந்து, மகிழ்வான வாழ்வை தந்திருக்கும் பொழுது அவை எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டி முதல் மரணத்தை, சரீர மரணத்தை கோபத்தினாலும் தன்னுடைய எரிச்சலினாலும் உண்டாக்கின காயினை நினைத்த மாத்திரத்திலே உம்முடைய உள்ளம் கொதித்திருக்க வேண்டும். இப்படி செய்துவிட்டானே, இப்படி என் சித்தத்தை மீறிவிட்டானே, நான் நினைத்தது ஒன்று இவன் செய்தது ஒன்றாயிற்றே, இப்படி காரியங்களை செய்வதற்காக இவனை உருவாக்கினேன் என்று சொல்லி அழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் கொண்ட ஒரு பிசாசினுடைய தூதுவனாக அவன் மாறிப்போனான் என்று நாங்கள் பார்க்கிறோம். கோபம் கொள்ளுகிறவனாக, எரிச்சல் உள்ளவனாக, தன்னை பரிசோதனை செய்யாதவனாக, அடுத்தவனை கெடுக்க, கொல்ல, அழிக்க, அவனை வீணாக்க, அவன் இந்த பூமியிலேயே இல்லாமல் போக, இப்படி பல பயங்கரமான காரியங்களை ஒரே தன்னுடைய செயலினாலே செய்து முடித்து விட்டான் சுவாமி. அந்த காயினுக்கு கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. அந்த காயின் உலகத்திலே தாய் தகப்பனுக்கும் பெரிய வேதனை உண்டாக்கி விட்டான். ஆமாண்டவரே, தோ தன்னுடைய காணிக்கை ஏற்கப்படவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ பெரிய துயரத்தை, எவ்வளோ பெரிய வேதனையை, எவ்வளோ பெரிய மன உளைச்சலை, எவ்வளோ பெரிய நீங்காத வடுவை ஏற்படுத்தி விட்டான் சுவாமி. அவனாலே ஒரு மனிதனை கூட வாழ வைக்க முடியாது, திரும்ப உயிருக்குள் கொண்டு வர முடியாது. மரித்தோர் மரித்தோரே. ஆனால் ஆண்டவரே, அப்படி மரணத்தின் மேலோ ஜீவனின் மேலோ அதிகாரம் இல்லாத ஒரு பூச்சியை போன்ற காயின் மிக பயங்கரமான ஒரு சதியான காரியத்தை செய்து முடித்து விட்டான் சுவாமி. தெரிந்து அடித்து கொன்றானோ, தெரியாமல் செய்தானோ, அடித்தால் அவன் இறந்து விடுவான் என்று தெரியுமோ, தெரியவில்லை சுவாமி. ஆனால் வன்முறை, கசப்பு, குரோதம், விரோதம், நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், அவன் இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம், இப்படி பல பயங்கரமான சிந்தனைகளாலே ஒரு மிகப்பெரிய பழியை அவன் ஏற்படுத்தி கொண்டான். கடவுளாகிய கர்த்தர் அவனிடத்திலே வந்து பேசும் பொழுது, நீ ஏன் இப்படி செய்தாய், உன்னுடைய சகோதரனுடைய இரத்தம் என்னை பூமியிலிருந்து கூப்பிட்டது என்று சொன்ன மாத்திரத்தில் வானத்திலிருந்து ஒரு பெரிய நெருப்பை அனுப்பி அவனை கொண்டிருக்க வேண்டும், அவனை போன்றோர் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது என்று கர்த்தர் திட்டம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சுவாமி, ஆண்டவரே, நான் பூமியிலே நிலையற்று அலைந்து திரிகிறவனாய் இருப்பேன், உம்மாலே இட்ட இந்த தண்டனை என்னாலே சகிக்க முடியாது என்றவன் அறிக்கையிட்டு கதறின பொழுது கர்த்தர் அவன் மீது இரக்கம் கொண்டு அவன் மீது ஒரு அடையாளத்தை போடுகிறீர். அவன் சாகாதபடிக்கும், யார் கையிலேயும் அவன் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் அவனுக்கு ஒரு ஜீவனை தப்புவிக்கின்ற பெரும் காரியத்தை செய்கிறீர்.
அதற்கு பிறகு அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவன் திருமணம் செய்தான், பிள்ளைகளை பெற்றான், பேரப்பிள்ளைகளை பார்த்தான், சந்ததிகளின் தகப்பனானான் என்று வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காகவும் உம்முடைய கிருபைக்காகவும் உம்முடைய இரக்கத்துக்காகவும் நீர் எங்களுக்கு காட்டுகிற பெரிய அடையாளத்துக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் பக்கத்திலேயே இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. எங்களிலே எத்தனை பேர் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆண்டவரே. நாங்கள் கத்தியை எடுத்து கொல்லவில்லையே ஒழிய எவ்வளவு கசப்பும் குரோதமும் சண்டையும் சச்சரவும் வன்மமும் எங்கள் மனதிலே இருக்கிறது சுவாமி. தோ எத்தனை பேரை நாங்கள் வீணன் என்று சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஆளாயிருப்பான் என்று நீர் வலைப்பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் இந்த மனிதனுடைய பாவத்தை காட்டிலும் அவன் மீது கடவுள் வைத்த கிருபையை நினைத்து நாங்கள் தோத்தரிக்கிறோம். அடையாளத்தை போட்டது நிமித்தமாக இவன் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லது கடவுளாலே பாதுகாக்கப்பட்டவன். ஆகவே இவனை நாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்று பூமியிலே உள்ள மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவனை பிரத்யேகமாக உம்முடைய அன்பை கொடுத்தீரே சுவாமி. இன்றைக்கும் ஆண்டவரே, பிசாசு உலகம் மாமிசம் என்கின்ற பயங்கரமான தீய சக்திகள் எங்களை தாக்க வரும் பொழுது ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய சிலுவையின் அடையாளத்தை எங்கள் மீது வரைந்து எங்களை அச்சடையாளமாக்கி எங்கள் மீது உம்முடைய ஆதிக்கம் உண்டு என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை முடிசூட்டி வழி நடத்தி வருகிறேன் கர்த்தாவே. நாங்கள் புதிதாக ஒரு புத்தகம் வாங்கினாலோ அல்லது பிள்ளைகள் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்வதற்கு நோட்டு புத்தகங்களை வாங்கினாலோ அந்த தாய்மார்கள் அவங்களுக்கு செய்கிற பெரிய உதவி, அத்தனை நோட்டுகளுக்கும் அத்தனை புத்தகங்களுக்கும் அவர்கள் அட்டைகளை போட்டு நல்ல ப்ரௌன் அட்டையும் அல்லது வெள்ளை நிற அட்டையும் அல்லது பிளாஸ்டிக் அட்டையும் போட்டு அவர்கள் அந்த நோட்டை அலங்கரிப்பதோடு மாத்திரமல்லாமல் அதில் பெயரை எழுதி, வகுப்பை எழுதி, பள்ளியை எழுதி லேபிளை ஒட்டுகிறார்கள் சுவாமி. அதுக்கு பிறகு கடையில் இருந்து வாங்கி வந்த அந்த நோட்டு, கடையில் இருந்து வாங்கி வந்த அந்த புத்தகம் எந்த பாடத்துக்காக குறிக்கப்படுகிறதோ, சயின்ஸ் என்றால் அது சயின்ஸ் நோட்டு, மேக்ஸ் என்றால் மேக்ஸ் நோட்டு, இங்கிலீஷ் என்றால் இங்கிலீஷ் நோட்டு. ஆமாம் ஆண்டவரே, அந்த லேபிள் ஒட்டின பிறகு அதை வேறொருவர் உரிமை கொண்டாட முடியாது. அதே மாதிரி இன்னொரு நோட்டு இருந்தால் கூட லேபிள் ஒட்டின நோட்டு தான் எங்கள் நோட்டு, லேபிள் இல்லாத நோட்டு எங்கள் நோட்டு கிடையாது என்று மற்றவை நிராகரிக்கப்படுகின்றன. கர்த்தாவே, காயினின் மீது நீர் ஒரு அடையாளத்தை போட்ட மாத்திரத்திலே அவன் உம்முடையவனாகிறான் சுவாமி. ஒரு கொலைகாரன், தம்பியை கொன்றவன், பொறாமைக்காரன், சுயநீதிக்காரன் அல்லது எரிச்சல் உள்ளவன், பெரும் பாதகத்தை செய்தவனை மீது அடையாளத்தை எப்பொழுது நீர் லேபிளை போடுகிறதை போல் போட்டீரோ அன்றைக்கே அவனுக்கு தேவ பிரசன்னத்தையும் தேவ பாதுகாப்பையும் நீர் தருகிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே சுவாமி, எங்கள் மீது உம்முடைய இரத்தத்தாலே தோய்க்கப்பட்ட அந்த லேபிள் இருக்க வேண்டும் என்றும் அந்த அடையாளம் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம். பிசாசானவனுடைய கையிலே நாங்கள் மாட்டி சிக்கி தவித்து விடாதபடிக்கு, பிசாசி எங்கள் ஆத்மாவை கொன்று போட்டு விடாதபடிக்கு, நாங்கள் பாவத்திலே அமிழ்ந்து அவிசுவாசத்திற்குள் போய்விடாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆட்டி தேற்றி கொண்டிருக்கிறோம். உம்முடைய கோபத்தை காட்டிலும் உம்முடைய இரக்கமும் தயாளமும் பெரியது. உம்முடைய அன்பும் ஆசீர்வாதமும் எங்கள் மீது எப்பொழுதும் இருக்கிறது ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாய் எங்களை நேசிக்க வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. எங்களை பராமரிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் சுவாமி. எங்களுக்கு விரோதமாய் பலரும் வந்து எங்களை அழித்து கொள்ளுவதற்கு தக்கவர்களாக நாங்கள் இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் சுவாமி. அந்த தெய்வீக பாதுகாப்புக்காகவும் தெய்வீக அடையாளத்துக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்கவும் நாங்களும் அனுபவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த காலை வேளையிலும் சுவாமி, உலகிலே பல வகையான நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் படுக்கையாக இருந்து கொண்டு நீண்ட காலம் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் அப்படி உயிர் வாழ்கின்ற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து வழி நடத்தியர்களும் குறிப்பாக சுவாமி, ஹெரணியா என்று அழைக்கப்படுகின்ற குடல் இறக்க நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக, வயிற்றிலே இருக்கும் பொழுதே குடல் வெடித்து விட்டதினாலே அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறவர்களுக்காக, இன்னும் பல வகைகளிலே இந்த குடல் இறக்க நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்களை பரிசோதிக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுகிறவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி,
எல்லாமே அறுவை சிகிச்சையின் வழியாக இப்படிப்பட்டவர்களுக்கான சுகம் கிடைக்க நிற்கிருவித்தாரோம். குடலே இறங்கி போகும் பொழுது, குடல் போய் ஒரு இடத்திலே மாட்டிக்கொள்ளும் பொழுது, அல்லது குடல் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாதபடிக்கு அது பாதிப்புக்குள்ளாகும் பொழுது கர்த்தர் கூட இருந்து சரீரத்தில் ஏற்படுகிற அந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை விடுவித்து காப்பீராக. குறிப்பாக சுவாமி, இதோ அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாகவே குடல் வெடித்து விட்டவர்களையும் அதனாலே பல வகையான காம்ப்ளிகேஷன்ஸை சந்திக்கிறவர்களையும் நாங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் சரீர சுகம் பலனையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்தியறலும். எங்கள் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்டினுடைய போங்குகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசியல் கட்சிகளுக்கிடையே ஏற்படுகின்ற பலவிதமான பிணக்குகளை நாங்கள் கண்ணோக்கி பார்த்து வருகிறோம் சுவாமி. தனி மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது பதவிகளிலே இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய 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 பயங்கரவாதங்கள் வருகின்றன சுவாமி. தொண்டர்கள் அடித்துக் கொள்ளுகிறார்கள். பப்ளிக் பொருட்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றன. வாகனங்கள் கொளுத்தப்படுகின்றன. பலவிதமான உபத்திரவங்கள் ஏற்படுகிறது. காட்டு மிராண்டிகளைப் போல கற்களாலே ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள். பல சேதங்களை உண்டாக்குகிறார்கள். ஆண்டவரே, மண்டைகளை உடைக்கிறார்கள், இறந்து போகிறார்கள். பல வகையான உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதனை நாங்கள் உணர்ந்து அறிந்து எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கும் கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, அளவுக்கு அதிகமான கோபத்தோடு, அளவுக்கு அதிகமான வெறுப்போடோ, வஞ்சனையோடோ, அல்லது நீண்ட காலமாய் எங்களை விட்டு நீங்காத கசப்போட நாங்கள் இருந்து ஒரு பயணம் இல்லை சுவாமி. நாங்கள் உம்முடையவர்களாக எல்லாவரையும் மன்னித்து எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே, நாங்கள் சமாதானமானவர்களாக இருக்க கிருபித்தாரோம். முதலாவது எங்களுக்குள் சமாதானத்தை தாரும். நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக, போதிக்கிறவர்களாக இருக்க கிருபித்தாரோம். இயேசுவின் திருப்பெயராலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த நாளின் வேலைகளையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் நாம் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து உன்னை ஒருவனும் தொடாதபடிக்கும், உன்மேல் தொடுகிறவன் 7 பழியை சுமருவான் என்று அந்த ஒரு கிருபையின் வார்த்தையை சொல்லி அடையாளத்தை போட்ட பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், நம்மை ரட்சிப்பதற்காகவே தம்முடைய இன்னுயிரை கொடுத்து சிலுவையிலே மறித்து மீண்டும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நமக்கு ஆசீர்வாதத்தை அருளை கொண்டிருக்கிற குமாரனாகிய நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்தினுடைய கிருபையும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும். மீண்டும் மீண்டுமான எல்லா காலங்களிலும் நம்மோடு இருந்து நம்மை கர்த்தர் வழி நடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன்.